வெல்கம் டு தமிழ் அமுதுணவு சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்ததுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கிலோ மிளகாய் எடுத்துக்கேன். நான் வந்து நீட்டு மிளகாய் எடுத்துக்கேன். உங்களுக்கு குண்டு மிளகாய் வேணால் கூட எடுத்துக்கோங்க. ஒரு கிலோ மிளகாய்க்கு 1.5 கிலோ தனியாக எடுத்துக்கேங்க. உங்களுக்கு வேணால் 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல மிளகாயெல்லாம் நல்லா காய வச்சிடலாம். பாருங்கள், நான் டெரஸில் வந்து நல்லா காய வச்சுட்டு இது நல்லா காயட்டும். பாருங்கள், ஈவினிங் ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. கருவேப்பிலை தனியாக மிளகாலாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சுத்தம் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிளகாலாம் நல்லா காஞ்சிருச்சு, தனியாக கருவேப்பிலை எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காய வச்சுக்கோங்க வெயிலில், அப்போ தான் நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மேல் சாமான் எல்லாம் சேர்த்துக்கலாம். 100 கிராம் கொம்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. 100 கிராம் சுக்கு சேர்த்துக்கலாம். 1 கிலோ மிளகாய்க்கு எல்லாமே 100 கிராம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ மீதி பொருட்கள்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகட்டும். 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பை. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். 100 கிராம் வெந்தயம் எடுத்துருக்கேன், அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 100 கிராம் மிளகு எடுத்துருக்கேங்க, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிளகும் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். 100 கிராம் சோம்பு எடுத்துருக்கேங்க, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். 100 கிராம் சீரகம் எடுத்துருக்கேங்க, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு. பாருங்கள், அதுவும் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ எடுத்துடலாம். 100 கிராம் தோரம் பருப்பு எடுத்துருக்கேங்க, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு, நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு சில பேர் பச்சரிசி கூட வறுத்து போடுவாங்க. நான் பச்சரிசி சேர்க்கல. உங்களுக்கு பச்சரிசி வேணும்னா 100 கிராம் பச்சரிசி சேர்த்து இதே மாதிரி வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கன் குழம்புலேருந்து மீன் குழம்புலேருந்து சாம்பார் எல்லா குழம்புக்குமே சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தோரம் பருப்பு நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ எடுத்துடலாம். 100 கிராம் கடுகு வச்சுருக்கேங்க, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கடுகு பொரியணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொரியல் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு பொரிய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் எடுத்துடலாம். 100 கிராம் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம முழுசாக போட்டோம்னா மிஷினில் சிக்கிரும்னு சொல்லுவாங்க. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி நமக்கு அந்த கடாயோட சூடுலேயே நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். நான் கடாயை ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட ஹீட்லேயே நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு இதையும் நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மிளகாய் தனியாவோட நம்ம வறுத்து வச்ச மசாலா சாமான்களையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறணும், சூடாக சேர்த்துட வேண்டாம். நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு, நான் மிளகாய் தனியாவோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மிஷினில் கொண்டு போய் நல்லா 2-3 வாட் நல்லா நைஸாக போட சொல்லி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஒரு பேப்பர் விரித்து ஆற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடுச்சுங்க. தமிழ் அமுதுணவு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.